ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்துட்டு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக நீங்கள் வந்து சிஸ்டத்தில் வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பேன் கார்டை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகாது. ஸோ அதனால் வந்து ப்ராப்ளம் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை மொபைல் மூலமாகவே நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதை வந்து ஒரு லைவ் டெமோவாக தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு இல்லை பேங்க் அக்கௌண்ட் எது அப்டேட் பண்ணனாலும் சிஸ்டம் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயம் கிடையாது. மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் வந்து ஈஸியாக அப்டேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து கூகுள் குரோமை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகுது. இதே இது சிஸ்டம் லேப்டாப் நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது பிசிலேயோ நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கூகுள் குரோமில் ட்ரை பண்ணும்போது ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகாது. பட் உங்களுக்கு மொபைலில் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை வந்து ஒரு லைவ் டெமோவாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சர்ச் பாக்ஸில் வந்து இபிஎஃப்ஓ அப்படின்னு வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். வரக்கூடிய ஃபஸ்ட் வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஃப் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆடை வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேஜை வந்து ஜூம் பண்ணிவிட்டு கேஒய்சி அப்டேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்பில் ரைட் சைட் டாப் கார்னரில் ஒரு 3 dots இருக்கும், இதை வந்து டச் பண்ணிக்கோங்க. இதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். இதில் வந்து டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற இந்த பாக்ஸை வந்து டிக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து டிக்கில் இருக்கும். ஸோ இப்படி டிக் மட்டும் பண்ணி விட்டிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு சிஸ்டமாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஜூம் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட யூஏஎன் நம்பரை இதில் என்டர் பண்ணி பாஸ்வேர்டை என்டர் பண்ணி இந்த கேப்சாவையும் என்டர் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ லாகின் பண்ணதுமே உங்களுக்கு பேஜ் வந்து சிஸ்டத்தில் எப்படி ஓப்பன் ஆகுமோ அதே மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு மேனேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மேனேஜ் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் கேஒய்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கீழே வரும், 3வது ஆப்ஷன். ஸோ இப்போ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் என்டர் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அதே பேங்க் அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து சேவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 banks வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கான ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து சேஞ்சஸ் ஆயிருச்சு. ஸோ நீங்கள் வந்து அந்த பேங்கோட அக்கௌண்ட் நம்பரை உள்ள லிங்க் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை அப்டேட் பண்ணுங்கள். ஐஎஃப்எஸ்சி கோடை மட்டும் வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஐஎஃப்எஸ்சி கோட் ரெண்டையுமே இது மாதிரி புதுசாக அப்டேட் பண்ணுங்கள், நியூவாக அப்டேட்டட் ஆயிரும். மற்றபடி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரோ இல்லை ஐஎஃப்எஸ்சி கோடையோ மட்டும் தனியாக வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய டீட்டெயில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டை 2 times என்டர் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் என்னோட ஐஎஃப்எஸ்சி கோடையும் வந்து என்டர் பண்ணியிருக்கேன். என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஐஎஃப்எஸ்சி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி வந்து ஐஎஃப்எஸ்சி வெரிஃபைடு அப்படின்னு வரும். ஸோ இதுக்கப்புறம் ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிவிட்டு இப்போ வந்து சேவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு, அதாவது உங்களோட ஆதார் கார்டு எந்த மொபைல் நம்பரில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை வந்து இதில் வந்து என்டர் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆயிருச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓடிபி. ஸோ இதை மட்டும் நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வெரிஃபைட் ஆயிரும். நான் இப்போ உங்களுக்கு அதை என்டர் பண்ணி வெரிஃபையும் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஓடிபி என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறேன். ஸோ சப்மிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நமக்கு வந்து அப்டேட்டட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்டேட்டட் ஆயிருச்சு பாருங்கள். மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி வில் பி ஆதார் கார்டு லிங்க்டு மொபைல் நம்பர் சப்மிட்டட் பேங்க் கேஒய்சி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கேஒய்சியில் புது பேங்க் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான டீட்டெயில் வந்து இங்கே பெண்டிங் அப்ரூவல் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகுது பாருங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணியே உங்களோட பேங்க் அக்கௌண்ட், ஆதார் கார்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு சிஸ்டம் தான் வேணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயம் கிடையாது. நீங்கள் சிஸ்டத்தில் பண்ணிங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து கூகுள் குரோம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. கூகுள் குரோமை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகாது, அதில் வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஸோ மொபைலில் பண்ணுங்கள், கூகுள் குரோம் வந்து சப்போர்ட் பண்ணும். ஈஸியாகவே நீங்கள் வந்துட்டு உங்களோட பேங்க் கேஒய்சியாக இருந்தாலும் சரி, ஆதார் கார்டு கேஒய்சியாக இருந்தாலும் சரி, ஈஸியாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் ஃபோனை
ஃபோனை யூஸ் பண்ணி நம்மளோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே இப்படி தான் வந்து லிங்க் பண்ணணும். ஸோ இந்த ப்ரொசீஜரை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கான ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.